ஜனநாயகம் படத்தோடைய 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவீன் எலிசபெத் தான் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டில 16 அக்டோபர் 1997 அப்போ நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல குவீன் எலிசபெத் 20 மினிட்ஸ் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டீசர் மாதிரி இந்த படக்குழுவினர் போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு போட்டு காமிச்ச அந்த பர்டிகுலர் சீனோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டுமே 1.5 crore செலவாயிருக்கு. செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1998ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மூவி மேஜிக் ஸ்கிரீன் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதலாம் அப்படின்னு இந்த படக்குழுவினர் பிளான் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு பென்டஃபோர் அப்படிங்கிற கம்பெனி தான் கிராபிக்ஸ்க்கு ஒர்க் பண்றாங்க. அண்ட் இதே கம்பெனி தான் டைரக்டர் ஷங்கர் எடுத்த ஜீன்ஸ் படத்துக்கும் கிராபிக்ஸ்க்கும் ஒர்க் பண்ணாங்க. ஃபோர்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 1997 அப்போ இந்த மருதநாயகம் படத்துடைய டோட்டல் பட்ஜெட் வந்து 85 crores அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ 85 crores அப்படிங்கிறது இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 700 crores கிட்ட வரும். இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா மருதநாயகம் தான் இந்தியாவுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிமா இருந்திருக்கும். இந்த படத்தோடைய 5th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல மார்ஷா அப்படிங்கிற ஒரு லீட் ஃபீமேல் ரோலுக்கு டைட்டானிக்ல ரோசா நடிச்ச கேட் கின்ஸ்லெட் கிட்ட தான் பேசியிருந்தாங்க. ஆனா அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு பிரெஞ்சு ஆக்ட்ரஸை இந்த ரோலுக்கு கமிட் பண்ணாங்க. 6th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் பசுபதி நடிச்ச முதல் படம் வந்து மருதநாயகம் தான். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா அவருடைய டெபியூ ஃபிலிமா இந்த மருதநாயகம் அமைஞ்சிருக்கும். 7th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் இவங்க 2 பேருமே இந்த மருதநாயகம் படத்துல கெஸ்ட் ரோல் நடிக்கிறதா இருந்தது. 8th fact என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிகல் டீம்ல கமல்ஹாசனுடைய ஒய்ஃப் சரிகாவும் காஸ்டியூம் டிசைனரா இருந்தாங்க. ஸோ அவங்க இந்த படத்துக்காக வேர்ல்டு மியூசியம்குள்ள டிராவல் பண்ணி பிரிட்டிஷோடைய 18th century காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குங்கிற டீடைல்ஸை கலெக்ட் பண்ணாங்க. இந்த படத்தோடைய 9th fact என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் கம்போசர் வந்து இசைஞானி இளையராஜா. ஆனா இந்த படத்தோடைய ட்ரெய்லருக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுவது வந்து கார்த்திக் ராஜா. 10th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மருதநாயகம் படத்தோடைய ரைட்டர்ஸ் வந்து 2 பேரு. ஒன்னு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன், இன்னொன்னு வந்து ரைட்டர் சுஜாதா. சாமியல் சார்லஸ் ஹில் எழுதின முகமது யூசுப் கானுடைய பயோகிராஃபிலிருந்து 80% அடாப்ட் பண்ணி தான் இந்த மருதநாயகம் கதையை இவங்க 2 பேரும் எழுதியிருக்காங்க. மருதநாயகம் படத்தை பத்தின வேற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.